ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறுசுவை சமையல் சந்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி சூப்பரான சைடிஷ் வந்து பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது ரெண்டுமே வந்து நல்லா வேகணும். ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே கடுகு வெந்தயம் பொடி வந்து அரைச்சிக்கலாம். வெந்தயம் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா சிம்லே வச்சு வறுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை ஆற விட்டு பொடியாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தக்காளி தொக்கு வந்து செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம ஈஸியாகவும் எடுத்து சட்னி அரைக்க முடியாத நேரத்தில் நம்ம சாப்பிட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாம். இப்போது தக்காளியும் புளியும் நல்லா வெந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பேஸ்ட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்துதான் நம்ம ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் விடணும், அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். வரமிளகாய் 2 சேர்த்துக்கலாம். பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். அடுத்துதான் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி புளி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வெந்து வரட்டும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேம்லே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வச்சு கலரக்கூடாது. இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூடவே மஞ்சள் தூள் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகாய் தூள் வந்து இன்னும் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கார அளவாக தான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நல்லாவே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த கடுகு வெந்தய பொடியை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னொரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போது தக்காளி தொக்கு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். எங்கேயாவது ட்ராவல் பண்ணுன்னா கூட இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.